சலீம், அப்பா கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி கேள்வி கேட்டு குழஞ்சிட்டே இருப்பாரு, கொஞ்சம் பார்த்து சமாளிச்சுக்கோ. சரி அசோக். ஹாய் டாட், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்குமா? அப்பா, திஸ் இஸ் சலீம். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். காலேஜில் எப்படி பாருக்கு? ம், நல்லா இருக்குமா? காலேஜெலாம் நல்லா தான் இருக்கும், இவன் எப்படி படிக்கிறான்னு கேளு. படிக்கிறேன் டாட், போகலாமா? கொடுங்க சார், நான் எடுத்துகிட்டு வரேன். பேக் கொடுங்க. எப்படி இழைச்சி போயிட்டேன்? அதே மாதிரி தான் இருக்கேன். சரி, இந்த பையன் சலீம் எப்படி? ரொம்ப நல்ல பையம்மா. சரி, இவனை தவிர வேற யாரையும் வீட்டில் தங்க வைக்காத, சரியா? ம், படிக்கிறதெல்லாம் உண்டா, வெறும் ரவுண்டிங் தானா? அப்படிலாம் இல்லை சார், படிக்கிறோம். ம், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்குறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம், படித்தா உங்களுக்கு நல்லது. அக்கா டெலிவரி முடிஞ்சு வரும்போது நான் உன் கூட ஒரு வாரம் தங்கிட்டு தான் போவேன். சரிம்மா. அப்பா என்ன பண்ணுறார்? மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கார் சார். குட். என்ன, அம்மாவும் பையனும் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? என்ன பேசியாச்சா? நீ ஏ பாருப்பா, ஒரு நாள் முன்னமே வந்து இவன் கூட தங்கிட்டு போகலான்னு சொன்னேன். தலையை தலையை ஆட்டிட்டு இப்போ பாரு, சுடுத்தனியை காலில் ஊற்றின மாதிரி ஓட வேண்டியிருக்கு. சரி சரி, திரும்ப ஆரம்பிக்காத, எல்லாம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். இன்னும் ஃப்ளைட்டுக்கு 1 ஹவர் டைம் இருக்குது, ஏதாவது சாப்பிடலாம். அசோக் அவசரமாக போகணுமா? ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். சலீம் இங்கே தான் இருப்பான், நான் மட்டும்தான் போகணும். அந்த தம்பியை ஏன் தொந்தரவு பண்ணிவிட்டு? நாங்கள் பார்த்துக்குறோம் அசோக். தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இருக்கேன். அசோக், பணம் ஏதாவது வேணுமா? இருக்குது டாட். லக்ஷ்மியை ஹஸ்பண்டையும் கேட்டதாக சொல்லுங்கள், நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போப்பா. பாய்மா. பாய் டாட். உடம்ப பார்த்துக்க. சரி, பார்த்துக்கோ. வா, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சரி, வாங்க. வந்துட்டியா சலீம்? அப்பா என்ன சொன்னார்? சிங்கப்பூர் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். நான் ஏன் சீக்கிரம் போனேன்னு எதுவும் கேட்டாரா? இல்லை. தேங்க்ஸ் சலீம். அசோக், நான் ரெடி, போலாமா? பாய் சலீம். பாய். நாளைக்கு ஈவினிங் வந்துடுவேன், பார்க்கலாம். கவலைப்படாத, மடியில் உட்காந்து. சூடாக இருக்கு, பார்த்து. தேங்க்யூ. அவங்க உன்னை கூட்டிகிட்டு போகலை? நாளைக்கு என் ப்ரொஃபஸர் மீட் பண்ணோம், அதான் வரலன்னு சொல்லிட்டேன். கேர்ள்ஸ் கூட போகிறத பற்றி அசோக் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. சுரேஷ் பொண்ணுங்களோட வரது அசோக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் நீ வரலன்னு சொன்னதும் அசோக் அவன் கூட போகிறதுல விருப்பம் இல்லை. சுரேஷ் தான் கம்பல் பண்ணி கூட்டு போனான். அவன் பொண்ணுங்க கூட போகிறத பற்றி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஏன் என்கிட்ட மறைக்கணும்? ஃபோனை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். நான் அசோக் கிட்டே எந்த விஷயமும் மறைச்சதில்லை. அதே மாதிரி அவனும் இருக்கணும் இல்லை. ஆனால் அவன் அதை புரிஞ்சிக்காமல் எல்லா விஷயத்துலையும் விளையாட்டுத்தனமாக இருந்தா எப்படி? இன்னைக்கு காலைல கூட அசோக் உன்னை பற்றி தான் பேசியிருந்தான். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னான், நீ இல்லாமல் அவனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னான். எல்லாம் சரிதான் சலீம், ஆனால் என்னால் அந்த விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்க முடியல. எனக்கு தப்புன்னு தோன்ற சில விஷயங்கள் அவனுக்கு தப்பாகவே தெரிய மாட்டேங்குது. அசோக்கோட இந்த குணம் தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ரூபா, எனக்கு ஒன்று நல்லா புரியுது. நீ அசோக்கை டீப்பாக லவ் பண்ணுற, எப்போவும் அவனை பற்றி யோசிச்சுட்ருக்க, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. லவ்வில் பொசிட்டிவ்னஸ் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அதுவே கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா பிரச்சனை தான். சாதாரணமாக ஃபோன் ஆஃப் ஆயிருந்தால் கூட இப்படி தான் கோவம் வரும். அசோக் கிட்ட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. இங்கே யாரும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. காஃபி ஆறுது பாரு. பிடிக்காத எதையும் எப்பவும் செய்ய மாட்டேன். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணுறேன். பாய். கொஞ்சம் சிரிக்கலாமே. தேங்க் யூ. உனக்கு மிமிக்ரி கூட பண்ண தெரியுமா? சின்ன வயசில் விளையாட்ட ஆரம்பித்தேன். உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறமா கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கு. அசோக் பற்றி உங்ககிட்ட பேசுனது அவனுக்கு தெரிய வேண்டாம்.
நிச்சயமா. பணம் எடுத்துட்டு போயிடலாம். என்னப்பா கார்த்திக், நல்லா இருக்கியா? கார்த்திகா, என் பேர் சலீம். நீங்க வேற யாரையோ நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. சலீமா, என்னப்பா சொல்ற? என்ன உனக்கு அடையாளம் தெரியல? தெரியல. உன் சொந்த ஊரு ராமநாதபுரம் தானே? என்னாச்சு சலீம்? ஆமா. எந்த ஸ்கூலு? சகோதர இஸ்லாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ராமநாதபுரம் சீர்திருத்த பள்ளியில பார்த்து பழகின போகும். எனக்கு தெரியாதா ஏதோ தப்பு பண்ற கார்த்திக்? சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்களா வந்தீங்க கார்த்திக்கு, நீங்க இப்ப தப்பு பண்றேன்றீங்க. கால் லேட் டார்ச்சர் பண்ணாம போங்க சார். சார், கூட்டு போங்க. அசோக், காலேஜுக்கு டைம் ஆச்சு. நீ கார்த்திக் தான். ஏய் சலீம், ஓடுறா. இதுக்கு மேல வாய திறந்த சலீம், ஓடுறா. பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். ஏய் சலீம், கூட்டு போங்க. ஓ சலீம், பாப்பா எனக்கு நல்லா தெரியும்டா, அவன் கார்த்திக் தான். கார்த்திக், நீ என்ன ஏமாத்தலாம்டா, ஆனா நல்லது இல்ல. பா, சர்வீஸ் முடிஞ்சாச்சு, யார் எப்படி போனா நமக்கு என்ன, வாய மூட்டு வா நீ. இல்லடா, எதுக்காக சலீம் சொல்லி ஏமாத்தணும்? ஹண்ட்ரட் இயர்ஸ் சலீம். அசோக், உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவன் சொன்னா நம்புவல்ல? அசோக் ப்ளீஸ். அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு நீ, நான், சுரேஷ் மூணு பேர் தானே போனோம். ரூபா நம்ப மாட்டேங்கிறா. நீ ஏன் சொல்லு? அசோக், நான் நம்புறேன். நீங்க மூணு பேர் தான் ஃபார்ம் ஹவுஸ் போனீங்க. ஓகேவா? விட, நான் கேட்டது அவ்வளோ பெரிய தப்பா? சாரி சலீம், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி கேள்வி கேட்டு தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு? நான் சொன்னால் நம்ப முடியல, ஆனால் இவன் சொன்னால் நம்புவேன். ப்ளீஸ் ஸ்டாப் இட் அசோக். உண்மையை சொல்லட்டுமா? நீயும் சுரேஷும் ஃபார்மர்ஸ் போனதும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கால் பண்ணேன். மொபைல் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே சலீமை வந்து பார்த்து பேசிட்டு போனேன். ஸோ போய் சொல்லு, தப்பு இல்லை. அதுக்காக மற்றவங்களை முட்டாளாகாத, அட்லீஸ்ட் உனக்கு மட்டுமாவது உண்மையாக இருக்க ட்ரை பண்ணு. சாரி சலீம். சாரி அசோக், உன்னை ஹர்ட் பண்ணோன்னு எந்த இன்டென்ஷனும் இல்லை. நான் செஞ்சது தப்புனா நீ செஞ்சது மட்டும் சரியா? நான் என்ன பண்ணுறேன்னு என் முதுகு பின்னாடி இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெண்டு பேரும் இத்தனை நாளாக என்கிட்ட மறைச்சி வச்சதை என்னன்னு சொல்கிறது? ஆ அசோக், ரூபா பற்றி உனக்கு தெரியாதா? எல்லாம் இவன் பண்ணுற வேலை. அவனை விட்டு இவள்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அசோக், நான் உன்னை பற்றி ரூபா கிட்ட எதுவுமே சொல்ல வாய மூடுறோம். அசோக், வாட்ஸ் ராங் வித் யூ? அவனை கடிச்ச தப்பு செஞ்சது நீங்க, அது மாதிரி ஏன் மத்தவங்க மேல தப்பு சொல்றீங்க? சாரி சலீம், எல்லாம் என்னோட தப்பு. ரியலி வெரி சாரி. இது சரிப்படாது, வேற இடம் பார்த்துக்கோ. இன்னொரு முறை என்னை பற்றி ரூபா இல்லை, வேறு யார்கிட்டயாவது போட்டு கொடுத்த, அவ்வளோதான். அசோக், நான் உன்னை பற்றி ரூபா கிட்டே எதுவுமே சொல்லலை. அவன் வந்தான் என்கிட்ட சொல்ல, ஏன் சொத்துன்னுக்கிட்டு, ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே என்னை பற்றி போட்டு கொடுத்துட்டு, தூ, இப்போ நல்லவன் மாதிரி நாடகமாக போடுற, உனக்கே கேவலமாக இல்லை? எதுக்குடா டைம்லாம் கொடுக்குற? நான் தான் அப்போவே சொன்னல, ஆளே சரியில்லை கூட சேர்க்காதன்னு. நீ தான் நல்லவன் வல்லவன் சொன்ன, பார்த்தில்ல இப்போ. நீ கொஞ்சம் மூடுறியா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சரி மச்சி, நீ கோமா இருக்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்.